அட அட, பாலிவுட் பாஷா அப்படின்னு அவர் சும்மாவை சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஒரு பெரிய ஹீரோட்ட போய், சார் எனக்கு வந்து ஒரு ட்வின் பேபி பிறந்திருக்குது, அதான் அதாவது ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பத்தான் ஜவான்னு பேர் வைக்கலான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் மற்ற ஹீரோவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அட சூப்பர் பேராச்சே கண்டிப்பாக வைங்க, உங்கள் பசங்க வேறு மாதிரி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்கிறதுலேயும் தப்புலன்னு வச்சுங்களேன். ஆனால் ஷாருக் கான் அதை அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு கன்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க, நல்ல பேராக வச்சிட வேண்டி தானே அப்படின்னு டக்குன்னு அடிச்சிட்டா இருப்பாருங்களேன். ஸோ இந்த ஒரு ட்வீட் தான் இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலிவுட் பாஷா கிங் கான் அப்படின்னு பல பேர்களை கொண்டவர் தான் ஷாருக் கான் அவர்கள். பாலிவுட்ல நம்பர் ஒன் ஹீரோனே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவருடைய முந்தின படமான பத்தான் படம் நல்லா கலெக்ட் ஆச்சு. அடுத்த படம் நம்ம ஒரு டைரக்டர் அட்லியோட பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு சரியான வரவேற்பு இருக்குது. ஏன்னா அட்லி விஜய் அவர்களை வச்சு எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதே மாதிரி ஒரு பாலிவுட் பாஷா கிட்ட போய் கதை சொல்லி அது ஹிட் ஆச்சுன்னா எப்படி போகும் அப்படின்னு மக்கள் மத்தியில் சரியான எதிர்பார்ப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்த ஃபர்ஸ்ட்டில் கூட இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஷாருக் கான் அவர்கள் அப்பப்போ ட்விட்டரில் தன்னோட ஃபேன்ஸ் கூட உரையாடுவார், அந்த மாதிரி தான் அவர் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை பார்த்துருக்கிறாரு, அதுக்கு ரீட்வீட் பண்ணி ஒரு நச்சுன்னு ஒரு காமெடியை போட்டிருக்காரு, சூப்பரில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தினோட கருத்துக்களை ஜாட் ஜனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.